இந்த பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஏதோ வித்தியாசம் ரொம்ப ஏற்பட்டுருக்குன்னு நீங்கள் நினச்சிருக்கக்கூடாது. அதில் கத்தர் வேற காரியம், இதில் வேற காரியம்னு கத்தர் சொல்லலை. நல்லா கவனிக்கணும். பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் பார்க்கும்போது பலருக்கு என்ன பிரச்சனைனா, அதில் அப்படி அதில் இப்படி அப்படின்னு சொல்லலை. எதில் எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஒன்று தான். நல்லா கவனிக்கணும். பழைய உடன்படிக்கையில் பாவம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்ன கற்பனை உண்மை தான். புதிய உடன்படிக்கையில் நீங்கள் பாவம் செய்யலாங்கிறதுக்கு லைசன்ஸை கத்தர் கொடுக்கல. இருக்கீங்களா இங்கே? எதுன்னு சொல்ல புரிந்து கொள்றீங்க? அன்னைக்கு பாவம் செஞ்சா தண்டனை, அங்க அங்கே தண்டனை உண்டாச்சு. ஆனா இன்னைக்கு ஒன்னே ஒண்ணு கவனிங்க, அதனால கர்த்தர் தண்டிக்கவில்லை என்பதற்காக பாவம் செய்யலாம் என்பது அர்த்தம் அல்ல. புரிந்து கொள்ளணும். அன்றைக்கு இருந்த அதே ஸ்டாண்டர்ட்ல தான் இன்னைக்கும் ஆண்டவர் இருக்கிறார். எப்படி ஸ்டாண்டர்ட் தான்? பாவத்தை அவர் வெறுக்கிறாரு, ஆனா பாவியையோ அவர் நேசிக்கிறார். இருக்கிறீங்க? இப்போ நீங்களும் நானும் தேவனை பிரதிபலிக்கிற வாழ்க்கை வாழணுங்கிறது கர்த்தருடைய விருப்பமே தவிர, அதனாலே நீங்கள் எவ்விதமாக இருந்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். எதற்காக ஏற்றுக்கொள்கிறான்னு தெரியுமா? உங்கள் வாழ்க்கை முறை மாறி அவரை நீங்கள் பிரதிபலிக்கணுங்கிறதுக்கு தான் ஏற்றுக்கொள்கிறார தவிர, நீங்கள் இருக்கிற நிலைமையை அப்படியே அங்கீகரித்து நீங்கள் அப்படியே தங்கி விட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. இதில் சொல்ல புரியுது. பாவத்தில் இருக்கிற ஆளை ஏற்றுக்கொள்கிறார். ஏன் ஏற்றுக்கொள்கிறார்? பாவம் மாறி நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காக. இப்ப உலகத்தின் பிரதிபலிப்புல நீ இருக்கிற, ஆனா அந்த பிரதிபலிப்பை விட்டுட்டு என்ன நீ பிரதிபலிக்க வரணுங்கிறதுக்கு தான் ஏற்றுக்கொள்கிறார். இருக்கீங்களா? நான் சேவிக்கிற அந்த தேவனை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையை தான் தேவன் எனக்குள்ளே எதிர்பார்க்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப என் பிரதிபலிப்பு வேற விதமா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது.